அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஜினி. யாஸ் நான் உங்களுக்கு சந்தோஷமாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அண்ணாத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து வந்துருச்சு, ரொம்பவே ஸ்டைலிஷாக. இன்னும் எங்கா ஏற்கனவே அவருக்கு 70 வயசு ஆகிட்டாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னுமே எங்கா இருக்கார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பையன் எப்படி இருப்பாங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே எங்கா இருக்கார். ஒரு கிராமத்து பின்னாடியில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு, ரொம்பவே சிறப்பாக இருக்குது. முதல் பார்வை படம் வந்து தீபாவளி அதுமா 4/11/2021 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படக்குழு சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக நடிக்கிறது, கூட்டணி அமைச்சு நடிக்கிறது இதுவே முதல் முறை. மீண்டும் சிவாவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த படத்துடைய மோஷன் போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகான் படத்தில் வந்து துரு விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ரீல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த வீடியோ அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து சோனி மியூசிக் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. இதுதான் துரு விக்ரம் லுக். அவர் வந்து துரு விக்ரம் ஆஸ் தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஸ்டைலிஷாக இருந்தது. டேடும் பையனும் ஃபாதரும் சன்னும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம், சிறப்பாக அமையும். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணுடைய இசையில் ரொம்பவே படம் சிறப்பாக வரும், அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா தரப்பு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிற வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது. படத்துடைய டீசர் ட்ரைலர்ஸ் இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ரிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ செலப்ரேட் பண்ணுங்கள், எல்லா விஷயங்களையும் தியேட்டர்ஸ்க்கு போய் செலப்ரேட் பண்ணுங்கள், பைரசி வேணாம், தியேட்டர்ஸ்க்கு செலப்ரேட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.